ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்சியல் அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்து சோம்பல், ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனப்படுறாங்க? அதாவது சாப்பிட்டு முடிச்சு அந்த குப்பை போட்டு நாரும் பயங்கரமாக, அதை கூட எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் ஓகே, ஆஃப்டர் சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டுக்க மாட்டுறாங்க, அப்படியே குப்பையை தூக்கி போடுறாங்க, நான் தான் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறேன். இது போல் சோம்பேறித்தனம் எங்கேருந்து வருது உங்களுக்கு அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். மேபி அது ஃபேமிலியாக இருந்த அத்தை மாமா அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் முன்னாடி வந்து சேவனே புரியல. இப்போ நீங்கள் ரெண்டு பேருங்கிறது ஃபேமிலி இல்லையா? அதான் சார், இந்த கிச்சனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல சார், டிசிப்ளின்லாம் இருக்கும்ல, எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாங்களே. இது எப்போ இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறோமோ, வெளியில் ஆர்டர் பண்ணுறோமோ, அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கிச்சன் அலங்கோலமாக இருக்கும். நீ ஆர்டர் பண்ணுற, ஸோ நீ தான் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி நான் நினைக்க மாட்டேன், நீ தான் எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், நான் தான் எடுத்து போடுவேன், அதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அது சோம்பலை க்ரியேட் பண்ணுது பாருங்கள், அது எனக்கு பிடிக்கல, அது பயமாக இருக்குது. இங்கே இங்கே ஆக்சுவலாக உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டருங்கிறது இரண்டாம் பட்சம் தான், ஃபுட்டு ஆர்டருங்க. ஏன்னா இதோட கன்சர்னில் மற்ற விஷயங்கள்லாம் வரவே இல்லை. இங்கே இருக்கக்கூடியது வீட்டுடைய ஒழுங்கமைவு, அது பேச்சுலர் ரூம் இல்லை, நம்முடைய ஃபேமிலி, இதில் அடுப்படி சத்தம் கரெக்டாக இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும், ரெண்டு பேரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் அதை பற்றி தான் பேசுகிறார். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மேபி ஐல் டூ தட். அவங்களும் என் கூட தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த வீடை கரெக்டாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் நான் அங்கே என் சொந்த ஊரில் இருந்தால் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி. நீங்க எந்த ஊரு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கரம்பக்குடின்னு ஒரு ஏரியா. கரம்பக்குடியா? கரம்பக்குடி பக்கத்துல கருக்காக்குறிச்சி. கருக்காக்குறிச்சி, கரம்பக்குடி பிள்ளை. நீ இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்போ சென்னையில. சென்னையில இருக்கீங்க. ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? சென்னையில. ஆமா, சென்னையில தான இருக்கீங்க. நோ, இன்ன அந்த process எல்லாம் இல்ல சார். இன்ன பண்ணல. ஒரு ரேஷன் கார்டை வாங்குங்க. ஓகே. ஓகே, முதல்ல உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ரேஷன் கார்டிலேருந்து பேரை எடுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பேர் போட்டு உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்குங்க, ரைட்டா? அதுதான் ஃபேமிலிக்கான முதல் கட்டம். ஓகே, அது நான் சொல்லல, கனெக்டடாக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வந்துட்டாலே நீங்கள் ஒரு ஃபேமிலின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். குடும்பத்தலைவன், குடும்பத்தலைவி.